பிரித்தானியாவில் தலைமறைவான சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் மீது அதிரடி நடவடிக்கை. முதல் வாக்கு தமிழ் வேட்பாளருக்கு பகிரங்கமாக தெரிவித்த சி வி விக்னேஸ்வரன். உமா ஓயா திட்டத்தில் நாட்டிற்கு கிடைக்கவுள்ள பாரிய வருமானம். பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்பட இருக்கும் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை அவர்களது வீடுகளுக்கு சென்று போலீஸ் அதிகாரிகள் கைது செய்வதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானிய அரசின் ருவாண்டா திட்டத்தின் கீழ் முதல் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் குழுவினர் கடந்த திங்கட்கிழமை மாலை ருவாண்டாவுக்கு செல்லும் விமானத்தில் ஏற்றி அனுப்பப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து தாங்களும் நாடு கடத்தப்படலாம் எனும் அச்சத்தில் ஆயிரக்கணக்கான சட்டவிரோத புலம்பெயர்ந்தவர்கள் தலைமறைவாகி இருக்கலாம் என்னும் செய்திகள் வெளியாகின. எனவே நாடு கடத்தப்படுவதிலிருந்து தப்பிக்க புலம்பெயர்ந்தோர் தலைமறைவாவதை தடுப்பதற்காக நேற்று முதல் நாடு முழுவதும் எல்லை பாதுகாப்பு போலீசார் சோதனைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் போலீசார் வீடு வீடாக சென்று சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை கைது செய்து போலீஸ் வேன்களில் ஏற்றும் காட்சிகளை பிரித்தானிய உள்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ளது. இதன்போது கைது செய்யப்படும் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் வாக்கு தமிழ் வேட்பாளருக்கும் இரண்டாம் மூன்றாம் வாக்குகள் விரும்பிய வேட்பாளருக்கும் வழங்குவது ஒத்து என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற தமிழ் தேசிய மேதின நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வாசுவம் நானும் சம்பந்திகள் அப்போது மேதின கூட்டங்களுக்கு நாங்கள் செல்வதுண்டு. அந்த நேரம் ஸ்ரீதரன் சிறு பிள்ளையாக இருந்திருப்பார். மேதின நிகழ்வுகளில் அரசியல் தற்போது உள்ளது. இலங்கையில் தொழிற்சங்க போராட்டங்கள் ஊடாக உரிமைக்காக போராடியவர் சௌமியமூர்த்தி தொண்டமான். அவர் மலையக மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்ட போது தொழிற்சங்க போராட்டங்கள் மூலம் உரிமைக்காக குரல் எழுப்பியிருந்தார். எமது சந்ததிக்காகவும் அவர்களின் உரிமைக்காகவும் போராட்ட வடிவத்தை மாற்றி போராட வேண்டும். மேலும் போராட்ட மனநிலையை கைவிட்டால் நாங்கள் இழந்த உரிமைகளை பெற முடியாது என்பதை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்றும் மேலும் கூறியுள்ளார். உமா ஓயா அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மின்சார சபைக்கு நாளொன்றுக்கு 80 மில்லியன் ரூபாய் சேமிக்கப்படும் என அதன் திட்டப்பணிப்பாளர் சுதர்ம எலகந்த தெரிவித்துள்ளார். உமா ஓயா திட்டத்தினால் இதுவரை சுமார் 1500 மில்லியன் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த திட்டம் சுமார் ஒரு மாத காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஆகியோரின் தலைமையில் குறித்த திட்டம் அண்மையில் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. 2007 நவம்பர் 27 கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் 2008 ஏப்ரல் 21 ஆரம்பித்து வைக்கப்பட்டது.